வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ராம் சேத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ராமர் பாலம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி இருக்க வரலாறு, இது மித்தா இல்லை ரியாலிட்டியா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ராமாயணத்தில் வர யுத்த காண்டத்தில் ராமன் வந்து சீதையை மீட்டு வரத்துக்காக போகிறாரு. அப்படி போகும்போது இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு பாலம் ஒன்று அமைச்சு போகிறாரு, அதுதான் நம்ம ராமர் பாலம் அப்படின்னு ராமாயணம் சொல்லுது. ராமன் ஆக்சுவலாக இந்த கடலை கடக்கிறதுக்காக ஒரு அம்பு எய்துறாரு கடல் மேலே. அதாவது அந்த அம்பு எய்தும்போது அந்த கடல் வந்து வழி விடுமா அவங்க எல்லாம் போகிறதுக்கு. அப்படி எய்த வரும்போது அந்த கடல் மாதா திடீர்னு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்ககிட்ட இருக்க நலனும் நீலனும் வந்து ஒரு பாலம் கட்ட முடியும், அந்த பாலத்தை நான் தாங்குறேன். நலன் வந்து விஸ்வகர்மாவோட பையன் அப்படிங்கிறதுனால அவருக்கு ஈக்குவலாக சக்தி இருக்கும், அதனால அவரால் கண்டிப்பாக பாலம் கட்ட முடியும் அப்படின்னு சொல்லி கடல் மாதா சொல்கிறதுனால ராமன் வந்து இந்த பாலம் கட்டுறதுக்காண்டி ஏற்பாடு பண்ணுறாரு. இந்த பாலமானது ராமேஸ்வரத்தில் இருக்க பாம்பன் பகுதியையும் லங்கையில் இருக்கிற தலைமன்னார் அப்படிங்கிற பகுதியையும் இணைக்குது. இது கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் நீளம், 7000 வருஷம் பழமை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது நம்ம ஹனுமனோட ஆர்மியினால் கட்டப்பட்டது. நலன் அப்படிங்கிற ஒரு வானர அரசனோட தலைமையில் வானரர்கள்லாம் யானை அளவு உயரமான கற்களையும் மலைகளையும் கொண்டு வந்து இந்த பிரிட்ஜை வந்து கட்ட ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்திலேயே போல்ஸ் எல்லாம் பிடிச்சி பிரிட்ஜை வந்து மெஷர் பண்ணாங்க நம்ம வானரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரிட்ஜ் கட்டின முதல் நாள் 14 யோஜனாஸ் கட்டினாங்கன்னு, ரெண்டாவது நாள் 20 யோஜனாஸ் கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு யோஜனா வந்து 12 to 15 கிலோமீட்டர் நீளமுடையதான். நம்ம வால்மீகியோட ராமாயணத்தில் இப்படி இருக்குது, ஆனால் துளசிதாஸ் எழுதின ராமச்சரித்த மனாஸ் அதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடல் மாதா வந்து நலனையும் நீலனையும் சபிச்சதாகவும் அவங்க கடலில் என்ன கற்களை தூக்கி போட்டாலும் அது மிதக்கும் அப்படின்னு சபிச்சிருந்ததா துளசிதாஸ் எழுதியிருந்திருக்காரு. இதில் இருக்க சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராம் சேதுன்னு சொல்லக்கூடிய நம்ம ராமர் பாலத்தை 5 நாளில் கட்டி முடிச்சிட்டாங்களாம். 10 மில்லியன் வானரர்கள் கூடி சேர்ந்து கட்டியிருந்திருக்காங்க. நலனும் நீலனும் இதை சூப்பர்வைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ராமர் பாலம் 1.7 மில்லியன் வருஷங்கள் பழமை வாய்ந்தது, சுண்ணாம்பு பாறைகளால் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது 30 கிலோமீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் கொண்டது. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இடத்துல வந்து கடல் வந்து ரொம்ப ஆழமாகவே இருக்காதான், 10 மீட்டர் ஆழம் மட்டும்தான் இருக்குமா. இந்த சைடு கப்பல் எதுவுமே போக முடியாதான், ஏன்னா கப்பல் வந்து தரையை தட்டுமா. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நலனும் நீலனும் அந்த கற்களை தொட்டு தொட்டு கொடுத்ததுனால அவங்களோட சக்தியினால தான் அந்த கற்கள் வந்து மிதக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து கற்களில் ராம் ராம் அப்படின்னு எழுதியிருக்கிறதுனால தான் ராமனுடைய பவரில் அது மிதக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ராமர் பாலம் வந்து மனுஷங்களால் தான் கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கு இருக்கிற ப்ரூஃப்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாயணத்தில் சொல்லப்படுற இடங்களும் இந்த பிரிட்ஜ் கட்டி இப்போ இருக்கிற இந்த இடங்களும் கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு, அதே போல் நம்ம ராமர் கோயிலில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பிரிட்ஜ் வந்து கடல் மட்டத்துக்கு மேலேயே 1480 AD முன்னாடி அப்படி இருந்துச்சுன்னா, இதில் நடந்தே எல்லாரும் இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்கைக்கு போவாங்க அப்படின்னும், ஒரு சைக்ளோன் வந்தப்போ இந்த பாலம் வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க. ஆனால் நாசாவில் இருக்கிற பிக்சர்ஸ் வச்சு நம்ம சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கடல் கடியில் இருக்கிற மண் குவியல் அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இந்த பாறைகள் எல்லாம் மிதக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாமா? சிலிக்காவால் ஆன ஓடில் காற்று புகுந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து கற்கள் மாதிரியே இருக்குமா, அதோட வெயிட் வந்து லெஸ் ஆயிருமா, அதை தண்ணியில் போட்டால் மிதக்குமா? இதுக்கு பெஸ்ட் எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூமிஸ்டோன். இந்த பியூமிஸ்டோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிமலை இருக்குல்ல அதுலேருந்து வர குழம்புகள் வந்து 1600 டிகிரி செல்சியஸில் இருக்குமா, அது வந்து டக்குன்னு ஒரு தண்ணி பகுதியில் விழும்போது 25 டிகிரி செல்சியஸில் விழும்போது கோல்டு ஷாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு டக்குன்னு அது வந்து ஃப்ரீஸ் ஆகுமா, அந்த மாதிரி ஆகுறது வந்து நிறைய காற்றை உள்ளே அடக்கிட்டு ஒரு ஸ்பாஞ்சி அப்பியரன்ஸாக இருக்குமா, அதில் 90% பபிள்ஸ் தான் இருக்குமா.
இந்த மாதிரியான கற்கள் வந்து தண்ணியில முதல்ல போடும்போது மிதக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போக போக அந்த கற்கள்ல இருக்கிற ஓட்டைகள்ல இருக்கிற காத்தெல்லாம் வெளியேறி தண்ணி புகுந்து அது வந்து மூழ்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதுபோல இந்த ராமர் பாலத்துல இருக்கிற மாதிரியே சில கற்கள் வந்து சுனாமி அப்போ கரையொதுங்கி இருக்கு. அந்த மாதிரி கற்களை எடுத்து என்ன இது அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதோட தோற்றம் வந்து கோரல் கற்கள் மாதிரியே இருந்திருக்கு. அது ஃபிசிக்கலாகவும் கெமிக்கலாகவும் எப்படி இருக்குன்னு பார்த்தா அது ஒரு நார்மல் கல் மாதிரி நம்ம மலைப்பகுதியிலலாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்திருக்கு. இது பியூமிஸ் ஸ்டோனா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. ஏன்னா நம்ம ராமர் பாலம் இருக்கிற பகுதியெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எரிமலை இருக்கிற பகுதி கிடையாது. பியூமிஸ் ஸ்டோன் மாதிரின்னு சொல்லலாம், ஆனால் இது ராமேஸ்வரம் ஸ்ரீலங்கா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை வாய்ந்த கற்கள்னே சொல்லலாம். இந்த மாதிரி கற்களை உலகத்தில் எங்கேயுமே யாருமே கண்டுபிடிக்கலையாம். இந்த பிரிட்ஜை நம்ம இந்தியன்ஸ் தவிர மற்ற எல்லாருமே ஆடம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் அப்படின்னா இந்த பிரிட்ஜ் வந்து 1480 AD முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா கண்ணுக்கு தென்படுற மாதிரி இருந்துச்சு. அந்த டைமில் ஒரு முஸ்லீம் கிளரிக் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இந்தியாவிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு இந்த பிரிட்ஜ் வழியாக நடந்தே போயிருக்காரு. அவர் பேர் அதாம். அவர் வந்து லங்கைக்கு போன முதல் முஸ்லீம் அப்படிங்கிறதுனால அவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் இதை வந்து அதாம் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. நம்ம நாட்டில் பிரிட்டிஷ்காரங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு தான் அதாமை விட ஆடம்ஸ் ஃபேமஸ் ஆச்சுல, அதனால அவங்க ஆடம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இதுதான் ஆடம்ஸ் பிரிட்ஜ் உருவான கதை. நம்ம சயின்டிஸ்ட் வந்து எப்போவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே கண்ணால் பார்த்தாலோ இல்லை சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆனாலோ தான் நம்புவாங்க. ஸோ அவங்க இந்த ராமர் பாலம் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் நம்பலை. ஆனால் நம்ம ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்க இடங்களும் இப்போ ராமேஸ்வரம் பகுதிகளில் இருக்கிற இடங்களும் எல்லாமே மேட்ச் ஆகுது. அதே போல் ராமர் கோயிலில் கொடுக்கப்பட்டிருக்க குறிப்புகளுமே ராமர் பாலம் இருந்ததுக்கான அடையாளம் வந்து காட்டுது. அதுவே நம்ம ராமர் பாலத்தை நம்ம ராமன் தான் கட்டினாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய ப்ரூஃப் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இது போல் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களோட மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.